1860 அக்டோபர் திங்கள் 15 நாள் கிரேஸ் பெட்டல் என்ற 11 வயது சிறுமி அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட அந்த மாபெரும் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். தாங்கள்தான் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறப்போகிறீர்கள். தங்களது வெற்றி நிச்சயம் என்றாலும் தங்களுடைய முகம் பார்ப்பதற்கு மெலிந்து காணப்படுகிறது. எனவே அதை மறைப்பதற்கு தாங்கள் தாடி வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தாடி வளர்ப்பது பெண்களுக்கு அதிகம் பிடிக்கும். எனவே பெண்கள் தங்கள் கணவர்களை தங்களுக்கு வாக்களிக்க சிபாரிசு செய்வார்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதத்தை படித்து பார்த்த அந்த தலைவர் அந்த சிறுமியின் வேண்டுகோளை ஏற்று தாடி வளர்த்தார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பல புரட்சிகர பாதைகளை அவர் வகுத்திருந்தாலும் அந்த சிறுமியின் வேண்டுகோளை ஏற்று அன்று வளர்த்த தாடிதான் இன்றும் ஆபிரகாம் லிங்கன் என்ற ஆளுமையின் அடையாளமாக மாறிவிட்டது. ஒருவேளை அந்த சிறுமி தனது விருப்பத்தை நேரடியாக சொல்லியிருந்தால் கூட அது போகிற போக்கில் மறந்து போயிருக்கலாம். ஆனால் கடிதம் என்பது உணர்வுகளை தொடும் ஒரு சிறந்த ஆயுதமாக விளங்குகிறது. மனமாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றல் கடிதம் ஒன்றிற்கே உண்டு. உணர்வு ரீதியிலான, அரசியல் ரீதியிலான, உளவியல் ரீதியிலான பல மாற்றங்களை ஏற்படுத்த கடிதங்கள் முக்கிய காரணமாக இருந்தன என்பதை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. நலம் நலமறிய ஆவல் என்று தொடங்கும் கடிதங்களில் உயிர் இருக்கிறது. தொழில்முறை ரீதியிலான கடிதங்களை காட்டிலும் தனிப்பட்ட கடிதங்கள் காலம் கடந்தும் நமது உணர்வுகளை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்கள், அந்த எண்ணங்களை செயல்படுத்தும் திட்டங்கள் அத்தனையையும் தாங்கி வருவது கடிதங்கள். திருமுகம், மடல் என்று அழைக்கப்படும் கடிதங்கள் காகிதங்களின் வழியாக உணர்வுகளை கடத்திச் செல்லும். மொழி வளங்களை மெருகூட்டவும் இலக்கண இலக்கியங்களை வளர்த்தெடுக்கவும் வாசிப்பை நேசிக்கவும் எழுத்தை மேம்படுத்தவும் கடந்த காலம் முதல் நிகழ்காலம் வரை கடிதங்கள் முக்கிய பங்காற்றியுள்ளன. தமிழ் எழுத்துக்கள், சிந்து சமவெளி எழுத்துக்கள், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள், ஓவியங்கள், குறியீடுகள் அனைத்துமே வரலாற்றின் பக்கங்களில் கடந்த கால கடிதங்களை வெளிப்படுத்தும் ஆவணங்களாக தற்போதும் வெளிப்பட்டு வருகின்றன. கோயிற் சிற்பங்களில் பெண்கள் கடிதம் எழுதுவது போன்ற காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. களிமண் ஓடுகளில் எழுதப்பட்ட ஓட்டுச்சுவடி, விலங்குகளின் எலும்புகளில் எழுதப்பட்ட எலும்புச்சுவடி, மூங்கில் பத்தைகளில் பொறிக்கப்பட்ட மூங்கிற்சுவடி, மரங்களின் உள்பட்டைகளில் எழுதப்பட்ட லிபர் சுவடி, பேப்பரஸ் எனப்படும் கோரைப் பொருட்களில் எழுதப்பட்ட மரப்பட்டை சுவடி, ஆடு மாடுகளின் தோலில் எழுதப்பட்ட தோல் சுவடி, பனையோலைகளில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி, பலகைகளில் எழுதப்பட்ட பலகைச்சுவடி, தங்கம் செம்பு உள்ளிட்ட உலோகங்களில் எழுதப்பட்ட உலோகச்சுவடி, பருத்தி மற்றும் பட்டு துணிகளில் எழுதப்பட்ட துணிச்சுவடி என்று கடிதங்கள் எழுதப்பட்ட விதமும் கடிதங்களின் காலமும் பல நூற்றாண்டுகளாக வளர்ச்சி பெற்று வந்துள்ளது. காகிதங்களில் எழுதும் கடிதங்கள் கூட இன்றைய கணிப்பொறியுகத்தில் மின்னஞ்சல்களாக வளர்ச்சி பெற்றுவிட்டன. அரசியல் வரலாற்றிலும் கடிதங்களுக்கு மிக முக்கிய பங்குண்டு. மன்னர்கள் விடுக்கின்ற தூது கடிதங்களாக நாடு விட்டு நாடு சென்றுள்ளன. ரோமர்களும் கிரேக்கர்களும் கடித வழி போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்தியுள்ளனர். ரோம பேரரசர் சீசருக்கு எழுதிய கடிதம் வரலாற்றில் இடம் பிடித்தது. இலங்கை வரலாற்றை எடுத்துச் சொல்லும் மகாவம்சத்தில் 84,000 கிராமங்களில் புத்த விகார் கட்டப்பட்டு அந்த செய்தி ஒரே நாளில் மன்னர் அசோகருக்கு கடிதங்களாக வந்து சேர்ந்தன என்று 5 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐதர் அலியின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டிலிருந்து பல சிற்றரசர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான போரில் பங்கேற்ற போது விஜயரகநாத தொண்டைமான் பிரிட்டிஷ் அரசின் கிழக்கிந்திய கம்பெனியோடு கடித போக்குவரத்து கொண்டதோடு அந்த கடிதங்களின் தொடர்ச்சியாக 4வது மைசூர் போரில் திப்பு சுல்தானை தோற்கடிக்கவும் உதவியாக இருக்கிறார். இந்திய விடுதலை போராட்டத்தின் போது காந்தியடிகள் காலை பிரார்த்தனையை முடித்துவிட்டு நாள்தோறும் கடிதங்கள் எழுதுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தினை காங்கிரஸ் கட்சி நடத்தும் போது கட்சியின் தொண்டர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருந்தது. வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் தீர்மானங்கள் இங்கிலாந்து சென்றவுடன் பிரிட்டிஷ் காவல்துறையால் இந்தியாவில் காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். அறவழியில் தொடங்கிய போராட்டம் சில இடங்களில் வன்முறை பாதைகளில் திரும்பியது. இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திய பிரிட்டிஷ் அரசு உலக நாடுகள் முழுக்க அச்செய்திகளையும் பரப்பியது. வன்முறை சம்பவங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காந்தியடிகள் பிரிட்டிஷ் அரசுக்கு விளக்க கடிதம் எழுதினார். 1942 செப்டம்பர் மாதம் லண்டன் வைஸ்ராய்க்கு காந்தியடிகள் எழுதிய கடிதம் 1942
1943 பிப்ரவரி வரை பத்திரிகைகளில் வெளியிடப்படவில்லை. இதனால் அக்கடிதத்தை வெளியிடாமல் பிரிட்டிஷ் அரசு சதி செய்ததாக காங்கிரஸ் கட்சி பகிரங்கமாக குற்றம் சாட்டியது. பிப்ரவரி மாதம் 10 நாள் காந்தியடிகள் உண்ணா நோன்பை தொடங்கிய பின்பே பிரிட்டிஷ் அரசு காந்தியடிகளின் கடித விவரங்களை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தியது. கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் தலைவர்களின் விடுதலைக்கான முன்னெடுப்புகளும் அப்போது தொடங்கியது. சசீந்திரநாத் சன்னியால் முயற்சியால் HRA என்று அழைக்கப்பட்ட இந்துஸ்தான் புரட்சி அமைப்பு கான்பூரில் தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பில் இணைந்திருந்த பகத்சிங் சில காலம் வீட்டை விட்டு பிரிந்து கான்பூரில் தலைமறைவாக இருந்தார். வந்தே மாதரம் இதழில் பாட்டியின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது, பகத்சிங் எங்கிருந்தாலும் உடனே வீடு திரும்புங்கள் என்று விளம்பரம் கொடுக்கப்பட்டது. விளம்பரத்தை பார்த்து பாங்கா கிராமத்திற்கு திரும்பி வந்த பகத்சிங் பாட்டியை உடனிருந்து கவனித்துக் கொண்டார். ஜவஹர்லால் நேரு பிரிட்டிஷ் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைபட்டு இருந்தபோது தனது 13 வயது மகள் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள் உலக புகழ் பெற்றவை. விலங்குகளிலிருந்து மனித இனம் தோன்றிய வரலாறு, கிரேக்கர்களின் வரலாறு, இந்திய விடுதலை போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நேரு எழுதிய கடிதங்கள் வெளிப்படுத்தின. 1933 ஆகஸ்ட் 9 அன்று வங்கத்து கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலியில் சுதந்திரத்தின் வெற்றியோடு கடைசி கடிதத்தை எழுதி முடித்திருந்தார் நேரு. கடந்த கால வரலாறு, நிகழ்கால சுதந்திர சிந்தனை, எதிர்கால லட்சியங்கள் மட்டுமின்றி 100 ஆண்டுகள் கடந்தும் ஜனநாயகம் எப்படி தலைக்க வேண்டும் என்றும் 3 ஆண்டுகள் எழுதிய கடிதங்களில் நேரு குறிப்பிட்டிருந்தார். 1939 ஆகஸ்ட் 2 அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டிற்கு அறிவியலாளர் ஐன்ஸ்டீன் அனுப்பிய கடிதத்தில் ஜெர்மனியின் நாசி படையினர் அணு ஆயுதங்களை போரில் பயன்படுத்தப் போகின்றனர், ஒரு சிறிய படகில் ஏற்றி வந்து நமது துறைமுகத்தில் வெடிக்கச் செய்தால் கூட ஒட்டுமொத்த துறைமுகமும் சின்னாபின்னமாகிவிடும், எனவே நீங்கள் முந்திக் கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதத்தின் மூலமாக நாசிப்படையினருக்கு முன்பே அமெரிக்கா அணுகுண்டுகளை கையாள முயற்சிகள் மேற்கொண்டது. பிரபலங்களின் கடிதங்களில் முதன்மையான இடம் பிடித்த காதல் கடிதங்களும் உண்டு. புரட்சிகர சிந்தனையோடு உலக நாடுகளை சுற்றி வந்த இந்திய தேசிய இராணுவத்தின் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தனது காதல் மனைவிக்கு உருக்கமான கடிதங்களை எழுதியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் மகாகவி பாரதியார் தனது கடிதங்கள் மூலமாக பொதுமக்களிடம் விடுதலை உணர்வை ஊட்டி வளர்த்தவர். அந்த எட்டயபுரத்து முண்டாசு கவி பாரதியாருக்கு அவரது மனைவி செல்லம்மா கடையத்திலிருந்து எழுதி அனுப்பிய உருக்கமான கடிதம் உணர்வுகளோடு கலந்திருக்கும். அந்த கடிதத்திற்கு தனது உடல் நலத்தையும் போராட்ட கள நிலவரத்தையும் குறிப்பிட்டு சி சுப்பிரமணிய பாரதியான பாரதியார் பதில் கடிதமும் அனுப்பியிருப்பார். காதல் என்றால் ஜென்னி, ஜென்னி என்றால் காதல் என்று 7-8 ஆண்டுகள் பிரிந்திருந்த தனது காதலி ஜென்னிக்கு பொருளாதார அறிஞர் கார்ல்மார்க்ஸ் கடிதங்களை எழுதினார். காதல் ரசம் ததும்ப மார்க்ஸ் எழுதும் கடிதத்திற்கு உணர்ச்சி பொங்க ஜென்னியும் பதில் கடிதங்களை எழுதுவதை வழக்கமாக வைத்திருந்தார். மனைவியின் உடல் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டு தென்னாப்பிரிக்க சிறையில் இருந்தவாறே இந்தியாவில் இருக்கும் கஸ்தூரிபாவுக்கு மகாத்மா காந்தியடிகள் எழுதிய கடிதம் தனி மனித உணர்வுகளை வெளிச்சமிட்டு காட்டும் வகையில் அமைந்திருக்கும். கியூபாவிலும் பொலிவியாவிலும் பொது உடைமை புரட்சியை விதைத்து வெற்றி கண்ட சேக்குவாரா தனது இக்கட்டான சூழ்நிலையையும் போராட்ட கள நிலவரத்தையும் மனைவி மீதான பாசத்தையும் வெளிப்படுத்தி 1966 மனைவி அலேடா மார்ச்சுக்கு எழுதிய கடிதங்கள் கணவன் மனைவி இருவருக்குமான புரிதல்களை எடுத்துக்காட்டும். ரமா, எப்படி இருக்கிறாய் ரமா என்று கேள்விகளோடு தொடங்கி தனது வட்டமேசை மாநாட்டின் அனுபவத்தையும் தலைவர்களின் சந்திப்பையும் உடல்நலம், உறவுகள் நலம் என்ற விசாரிப்பையும் தாங்கியவாறு 1930 லண்டனிலிருந்து டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் இந்தியாவில் இருக்கும் தனது மனைவி ரமாபாய்க்கு எழுதிய கடிதம் விரிவான விளக்கங்களையும் காதலையும் தாங்கியதாக இருக்கிறது. மாவீரன் நெப்போலியன் தனது மனைவி ஜோசஃபினுக்கு எழுதிய கடிதங்கள் காதலை அணு அணுவாக ரசித்து எழுதியதாக அமைந்திருக்கும். கோபத்தில் இருக்கும் நீ எனக்கு முத்தம் தரக்கூடாது, ஏனென்றால் உனது முத்தங்கள் எனது இரத்தத்தை எரித்துவிடும் என்று காதல் உணர்ச்சி வசப்பட்டு எழுதியிருப்பார் நெப்போலியன். உயிர்ப்புடன் கடக்கும் கடிதங்கள் உணர்வுகளை சுமந்து செல்வதோடு உலக நாடுகளின் முக்கிய நிகழ்வுகளிலும் பிரதானமாக பங்காற்றியுள்ளது. உலகத்தையே மாற்றிய சம்பவங்களும் கடிதங்களுக்கு பின்னால் இருக்கிறது. 1943 வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காந்தியடிகள் பிரிட்டிஷ் அரசின் மத்திய செயலாளர் அலுவலகத்திற்கு எழுதிய கடிதத்தில் என்னை சுற்றி எதற்காக இவ்வளவு பாதுகாவலர்கள், தேவையின்றி மக்கள் பணத்தை வீணாக்க வேண்டாம், என்னை எந்த சிறையில் அடைத்தாலும் அங்கு இருக்க தயாராக இருக்கிறேன் என்று எழுதிய வார்த்தைகள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் மனதை கரைத்ததாகவும் இந்திய விடுதலைக்கான வித்தை ஊன்றியதாகவும் இந்திய வரலாறு எடுத்து காட்டுகிறது.
மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் 1963 சிறையிலிருந்து மக்களுக்கு எழுதிய கடிதத்தில், இங்கு இருவகையான சட்டங்கள் இருக்கின்றன. ஒன்று நியாயமான சட்டம், மற்றொன்று அநியாயமான சட்டம். நான் அநியாய சட்டத்தை சட்டமாகவே ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதம்தான் பின்னாட்களில் உலகம் முழுக்கவே மனித உரிமை அமைப்புகளும் செயல்பாட்டாளர்களும் உருவாக தூண்டுகோலாக அமைந்திருந்தது. 1920 அமெரிக்காவின் டென்னசி மாகாண சட்ட அவையில் ஹாரி தாமஸ் பர்ன் என்ற உறுப்பினர் அளித்த வாக்கு ஒன்றே பெண்கள் உரிமைக்கான துருப்புச் சீட்டாக மாறியது. பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் சட்ட திருத்தம் தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக சிவப்பு ரோஜாவை அவர் அணிந்திருந்தார். இந்த மாற்றத்திற்கு காரணம் தாமஸ் பர்ன் சட்டைப்பையில் இருந்த அவர் தாயார் எழுதிய கடிதம்தான் என்று கூறப்பட்டது. ஒரு நல்ல குழந்தையாய் இரு மகனே என்று அவர் தாயார் குறிப்பிட்டிருந்த அந்த கடிதம் பெண்கள் வாக்குரிமைக்கு ஆதரவாக வாக்களிக்க வற்புறுத்தியது. அமெரிக்க பெண்களுக்கான வாக்குரிமை கிடைத்திட அந்த கடிதம் ஒரு காரணமாக அமைந்தது. அமெரிக்க நாட்டின் வரலாற்றில் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதால் அதிபர் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்று அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் 1974 எழுதிய ராஜினாமா கடிதம் வரலாற்றின் பக்கங்களில் இன்னமும் நிலைத்து நிற்கிறது. முதலாம் உலகப் போரில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்த அமெரிக்கா ஜெர்மனி தலைமையிலான படைகளுக்கு எதிராக போரில் குதித்ததற்கும் ஒரு கடிதம்தான் மூல காரணமாக அமைந்தது. ஜெர்மன் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆர்தர் சிம்மர்மேன் 1917 மெக்சிகோவின் ஜெர்மன் தூதருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பினார். தந்தி முறையில் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கடிதத்தில், நாம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக போர் தொடுக்க உத்தேசித்துள்ளோம். அமெரிக்கா இன்னமும் நடுநிலையோடு தான் உள்ளது. ஒருவேளை அமெரிக்கா போரில் குதிக்க நேரிட்டால் நாம் மெக்சிகோவோடு கை கோர்க்கலாம் என்றும், அதன் மூலமாக டெக்சாஸ், அரிசோனா, நியூ மெக்சிகோ போன்ற பகுதிகளை மெக்சிகோ திரும்ப பெறலாம் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தந்தி பிரிட்டிஷ் அலுவலர்கள் கையில் கிடைத்துவிட ஊடகங்களிலும் வெளியானது. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஜெர்மனிக்கு எதிராக போரிடப் போவதாக அறிவித்தது. உலகப் போரில் புதிய திருப்பங்களை உண்டாக்கியது அந்த கடிதம். இலக்கிய உலகிலும் அரசியல் வட்டாரத்திலும் கடிதங்களுக்கு முக்கியமான பங்குகள் உண்டு. டி கே சிதம்பரநாதன் எனும் TKC வட்டத்தொட்டி இலக்கிய வட்டம் என்ற அமைப்பை சக இலக்கியவாதிகளோடு இணைந்து நடத்தியதோடு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். அவரது கடிதங்கள் தமிழ் இலக்கியத்தில் புதிய வார்த்தைகளை அறிமுகம் செய்திடவும் இலக்கண வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அமைந்தது. மறைமலையடிகளார் தனது கடிதங்கள் வாயிலாகவே எழுதிய கோகிலம்மாள் கடிதங்கள் சிறந்த கதை சொல்லியாக இருக்கும். வே சாமிநாத சர்மா எழுதிய அவள் பிரிவு என்ற கதையும் கடிதம் மூலமாக கதை சொல்லும் உத்தியாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. எழுத்தாளர் கு அழகிரிசாமியால் கி ராஜநாராயணனுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் கடித இலக்கியமாகவே கொண்டாடப்பட்டது. செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாருக்கும் மகாத்மா காந்திக்கும் இடையே நடந்த கடித பரிமாற்றங்களும் வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றன. அறிஞர் அண்ணா தனது பத்திரிகையின் வாயிலாக தம்பிக்கு கடிதம் என்ற பெயரில் தொடர்ந்து எழுதினார். தமிழ்நாட்டின் பெருமைகளையும் தமிழ் மொழியின் வளர்ச்சி குறித்தும் தமிழர் பண்பாடு தொடர்பான தகவல்களையும் அரசியல் கருத்துக்களையும் அந்த கடிதங்கள் தாங்கி வந்தன. அண்ணாவின் காலத்திற்கு பின்னர் திமுகவின் தலைமை பொறுப்பு ஏற்ற மு. கருணாநிதியும் தம்பிக்கு எழுதும் கடிதங்களைப் போன்றே உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். திரைத்துறையில் நெருங்கிய நண்பர்களாக இருந்தபோது MGRக்கு சிவாஜி கணேசன் கடிதம் எழுதிய நிகழ்வும் நடந்ததுண்டு. இன்றைய கணிப்பொறி யுகத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக கடிதங்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாலும், பழங்காலத்தில் கடிதங்கள் தூதுவர்கள் ஒற்றர்கள் மூலமாகவும் புறாக்களின் காலில் கட்டியும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கிளி, அன்னம் போன்ற பறவைகளும் தூது சென்றுள்ளன. தபால் துறை வளர்ச்சி பெற்ற போது மெயில் ரன்னர்கள் என்று அழைக்கப்பட்ட ஓட்ட தூதுவர்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடிதங்களை கொண்டு சேர்த்தனர். குதிரைகளின் பயன்பாடு அதிகரித்த போது ஓட்ட தூதுவர்கள் தொடர் ஓட்டமாக சென்றது போல 4 மைல் தூரத்திற்கு ஒரு குதிரையை நிறுத்தி அந்த குதிரை வீரர்கள் கடிதங்களை கொண்டு சேர்த்தனர். ரயில்களின் மூலமாக நீண்ட தூரத்திற்கு கடிதங்களை அனுப்புகின்ற முறை 20ஆம் நூற்றாண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து மேம்பட்ட போது கடல் கடந்து கண்டம் விட்டு கண்டம் கடிதங்கள் சென்று வந்தன. கடிதங்கள் ஒருவர் எழுதுவது இன்னொருவர் வாசிப்பது என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் பல்வேறு வகைகள் உண்டு. பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு விடுப்பு விண்ணப்பங்களை கடிதமாக எழுதுவார்கள். அலுவலகத்தில் ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே கடித போக்குவரத்து நடப்பதுண்டு.
பத்திரிகைகளில் வாசகர் கடிதங்கள் விமர்சனங்களை தாங்கி பத்திரிகைகளின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்ததுண்டு. பத்திரிகை ஆசிரியர்கள் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த தலையங்கம் என்ற கடிதத்தினை எழுதுவதும் வழக்கமாக உள்ளது. தலைவர்களும் பிரபலங்களும் தங்களது நாட்குறிப்புகளை கடிதங்கள் போலவே எழுதுவதுண்டு. அந்த நாட்குறிப்பு கடிதங்கள் பின்னாட்களில் வரலாற்று பதிவுகளாகவும் மாறியிருக்கின்றன. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் அரசியல் தொடர்பாக சிபாரிசு கடிதங்கள் கொடுப்பதுண்டு. தலைவர்கள் தருகின்ற சிபாரிசு கடிதங்கள் பலருக்கும் வாழ்வில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தந்த நிகழ்வுகளும் உண்டு. குடும்ப விழாக்களுக்கு அழைப்பு கடிதங்கள் அனுப்புகின்ற வழக்கம் இன்னமும் நடைமுறையில் இருக்கின்றது. மின்சாரத்தின் கண்டுபிடிப்பும் வானொலியின் கண்டுபிடிப்பும் சங்கேத வார்த்தைகளின் மூலமாக மின்காந்த அலைகளின் மூலமாக தந்தி அனுப்புகின்ற சேவையை மேம்படுத்தியிருந்தது. தந்தியின் மூலமாக அலுவலகத்திற்கு விடுப்பு விண்ணப்பம் அனுப்புவார்கள். வேலைக்கான நியமன கடிதமாக தந்தி அமைந்திருக்கும். வேலையை விட்டு விலகும் ராஜினாமா கடிதமும் நிர்வாகமே வேலை நீக்கம் செய்கின்ற கடிதமும் தந்தியாகவே வந்து சேரும். வரலாற்று சிறப்புமிக்க கடிதங்கள் பின்னாட்களில் அதிக தொகைக்கு ஏலம் விடப்பட்ட நிகழ்வுகளும் உண்டு. பிரபலங்களின் கடிதங்களை பல கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்து பாதுகாத்து வைத்துள்ளனர். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலும் எழுதப்பட்ட கடிதங்கள் பிற்காலத்தில் வரலாறாகவும் மாறியுள்ளது. தெற்கு ஈராக்கின் ஒரு பகுதியாக இருக்கும் பழமையான நகரமான யூர் பகுதியில் களிமண்ணில் செதுக்கப்பட்ட புகார் கடிதம் ஒன்று கிடைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள அந்த கடிதம் கிமு 1750 எழுதப்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கியூனிஃபோம் என்ற பழங்கால சுமேரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்த அந்த கடிதம் நானி என்பவர் நசீர் எனாசீர் என்பவருக்கு எழுதியுள்ளார். தரமற்ற தாமிரத்தை வழங்கியதால் அதற்காக நீதி கேட்டு அந்த புகார் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. மாறும் பருவநிலை காரணமாக ஏற்படும் மாற்றங்கள் குறித்து கவலை கொண்ட சுமார் 2000 சமூக சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் சார்பாக 140 நாடுகளை சார்ந்த தலைவர்களுக்கு திறந்த மடல் ஒன்று அனுப்பப்பட்டது. உலகத் தலைவர்களே, பருவநிலை சூடாகி வருகிறது, இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கின்றன, லட்சக்கணக்கான மக்கள் வீடிழந்து புலம்பெயர்கின்றனர், போசாக்கு சுகாதாரமின்றி குழந்தைகள் அவதிப்படுகின்றன, குரல் கொடுக்கும் செயல்பாட்டாளர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுவதால் பாகுபாடு அதிகரிக்கிறது, உலகம் உங்களை உற்று நோக்குகிறது, எனவே விரைவாய் செயலாற்றுமாறு அந்த திறந்த கடிதம் மூலம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. நோபல் பரிசு பெற்றவர்கள் சுற்றுச்சூழல், பாலின சமத்துவம், மீடூ இயக்கம், பிளாக் லைவ்ஸ் மேட்டர், மனித உரிமை உள்ளிட்ட பல துறைகளில் பணியாற்றும் 20 செயல்பாட்டாளர்கள் இந்த திறந்த மடலில் கையெழுத்திட்டிருந்தனர். கையால் கடிதங்கள் எழுதுவதை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆஸ்திரேலியா நாட்டைச் சார்ந்த பிரபல புகைப்பட கலைஞர் ரிச்சர்ட் சிம்கின் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் நாளில் கடிதங்கள் எழுதும் நாளாக கடைபிடித்தார். உலக கடிதங்கள் எழுதும் நாள் என்ற அமைப்பையும் தொடங்கி ரிச்சர்ட் சிம்கின் பள்ளி மாணவர்களிடையே பேனா பென்சில் மூலமாக கடிதங்கள் எழுதும் பழக்கத்தை ஊக்கப்படுத்தினார். 2004 முதல் உலகின் பல நாடுகளில் தன்னார்வலர்கள் செப்டம்பர் முதல் நாளை உலக கடிதங்கள் எழுதும் நாளாக கொண்டாடி வருகின்றனர். உலகத்தையே ஒரு நொடியில் இணைக்கும் தகவல் தொழில்நுட்பங்களுக்கு மத்தியில் அலுவல் பூர்வமான கடிதங்கள் இன்னமும் பயன்பாட்டில் இருக்கின்றன. வாழ்த்துக்களும் அழைப்புகளும் உணர்வுகளை தாங்கிக் கொண்டு கடிதங்கள் வழியாக பயணித்து கொண்டே உள்ளன. வடிவங்களும் வழிகளும் மாறியிருந்தாலும் கடிதங்களின் வார்த்தைகளும் உணர்வுகளும் உயிர்ப்போடு உறவாடி கொண்டுதான் இருக்கின்றன.